கஞ்சி இன்னைக்கு எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம முதல் பார்த்துக்கலாம். ஒரு கப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கோங்க. கால் கப்பு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு உளுந்துனா கால் கப்பு பச்சரிசி, நம்ம எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு கப்பு உளுந்து கால் கப்பு பச்சரிசி. வெல்லம் வந்து 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கோங்க. அவங்கவுங்க ருசிக்கேற்ப சேர்த்துங்க. நான் 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் திருவுலேருந்து ஒரு 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். வாசனைக்காக ஒரு 5 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். நான் இந்த 1 கப்பு உளுந்தையும் இந்த 1/4 கப்பு பச்சரிசியும் நல்லா அலம்பி எடுத்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா ஃபைனாக ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நானே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துங்கன்னா நம்ம கஞ்சி தானே காச போகிறோம். அப்போ தான் தண்ணியே இருந்தால் நம்ம ஊற்றி கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கட்டி தட்டாமல் இருக்கும். அதனால் நிறைய தண்ணி விட்டு நம்ம அரைச்சி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ வெல்லத்தை நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. நான் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சி நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். நாட்டு சக்கரைனா அப்படியே சேர்த்துங்க. இது வெல்லன்றதுனால நான் கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிறேன். கஞ்சி இப்போ காசிக்கலாங்க. நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 1/2 லிட்ரு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வந்து கஞ்சி காசு தானே, தோராயமாக குத்து மதிப்பாக சேர்த்துக்கலாம். பத்தலனா கூட நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம கலந்துக்கலாம். நான் 1/2 லிட்ரு தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கிட்டோன்ட்டு நம்ம மாவு ஊற்றி கிண்டிக்கலாம். தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், 1/4 உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம வெல்லம் ஊற்றுறதுனால ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சு இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் போட்டுக்கலாம். சிம்மில் போட்டுக்கலாம். இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்குங்க. இன்னும் கட்டி தட்டிடும், கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். மாவு ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் தொழவி விட்டேங்க. பாருங்க, கட்டி இல்லாமல் தொழவிட்டேன் பாருங்கள். நல்லா அடுப்பை சிம்மில் போட்டுக்கிட்டு நல்லா கட்டி இல்லாமல் தொழவிக்குங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த உளுந்துடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுட்டேங்க. நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். பாகில் அந்த கரைச்சி வச்ச அந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சுங்க. ஒரு 2 கொதி கொதிச்சிச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தேங்காயும் ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இந்த ஏலக்காய் நம்ம வந்து சூப்பராக ஒரு உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணிட்டோங்க. இது வந்து சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிட்லாம். உளுந்து வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. வாரத்துக்கு 1 நாளோ இல்லை 2 நாளோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.